हलो व्यूवर्स वेलकम टू नेचर्स हैंड वर्क नम्मा इनिकी कूडेकी हैंडल एपड़ी पोर्रदुंगरुदु पाक्का पोरों ना इप्पा वंदु ओरु साइड हैंडल मेक पन्निरुक्केन इन्नोर साइड हैंडल एपड़ी मेक पन्रदुन्नु ना इप्पा उंगलुक्कु सोल्ल पोरें ना टो इंगे पारुंगे इंद कूडेयिल इदुदान लेंथ इंगे 4, 2, 6, 10, 12, 16, 18, 22 வச்சுருக்கேன் பாருங்கள் லென்த்து வந்து 22 நான் இந்த 4 ஸ்கொயரையும் இந்த 4 ஸ்கொயரையும் விட்டுறேன் அதே மாதிரி இந்த ரெண்டு ப்ளூவையும் விட்டுட்டு இந்த மிடில் தான் நான் போட போகிறேன் இந்த மூணாவதுக்கும் நடுவில் நான் இப்போ போட போகிறேன் ஹேண்டிலிங் வியூவர்ஸ் இப்போ இதுக்கு தேவையான அடின்னு பார்த்தோன்னா லென்த்து வந்து நான் பிங்கில் 4 ஃபீட் எடுத்திருக்கேன் வியூவர்ஸ் பிங்கில் 4 ஃபீட் எடுத்திருக்கேன் ஒரு பிங்கில் 8 ஃபீட்டும் தென் ப்ளூ கலர் நம்ம பர்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதில் 8 ஃபீட்டும் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையானது நான் 4 ஒயர்ஸ் தான் எடுத்திருக்கேன் 4 ஃபீட்டில் 2 ஒயர்ஸ் பிங்க் கலர்லேயும் 8 ஃபீட்டில் 2 ஒயர்ஸ் ஒன் வந்து ப்ளூ இன்னொன்று வந்து ப்ளூ கலரில் எடுத்திருக்கேங்க வியூவர்ஸ் அதுக்கு இடையில் உள்ளுக்க நம்ம வந்து இங்கே பாருங்கள் மொத்தமாக வரணுங்கிறதுக்கோசரம் நான் ஓல்டாக நம்ம பழசு வந்து வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வேறு கூடையில் இருக்கிறத நான் இதை இப்போ ஜாயின் பண்ண போகிறேன் நடுவில் வச்சு அதையும் எப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வியூவர்ஸ் இங்கே பாருங்கள் வியூவர்ஸ் 4 ஃபீட்டில் இருக்க பிங்க் கலரில் நான் உள்ளே விட்டு வெளியே எடுத்திருக்கேன் இப்போ 8 ஃபீட்டில் உள்ளதை நான் உள்ளே விட்டு வெளியே எடுக்க போகிறேன் அது எப்படிங்கிறது காமிக்கிறேங்க பாருங்கள் வியூஸ் இந்த ஹோலுக்குள்ளே உள்ளே விட்டுருங்க ஒரு ஹோலில் உள்ளே விட்டுட்டு தென் நெக்ஸ்ட்டு சைடு அடுத்த ஹோலில் பாருங்கள் உள்ளே இருந்து வெளியே விட்டு எடுத்துருங்க இந்த பாருங்க இப்படி வெளியே விட்டு எடுத்துருங்க வெளியே விட்டு எடுத்துட்டு நல்லா சரிசமமாக ஆகிற வரைக்கும் நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க நல்லா சரிசமமாக இதை பண்ணிக்கோங்க 4 ஃபீட்டு அந்த உள்ள ஒயரையும் இங்கே பாருங்கள் நான் சரிசமமாக பண்ணி இந்த இடத்துல நான் ஒரு நாட் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து நம்ம உள் ஒயராக பயன்படுத்த போகிறோம் உள் ஒயர் எப்படி வெளி ஒயர் எதுன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்கோசரம் நான் இதை வந்து நாட் போட்டு வச்சுருக்கேன் இந்த 8 ஃபீட் உள்ளதை மட்டும் நான் நாட் போடலை ஏன்னா இப்போ அதில் தான் நம்ம போட போகிறோம் நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்கணுங்கிறதுனால 2 ஒயரில் எப்படி போடுறதுங்கிறது நாங்கள் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் வியூவர்ஸ் எதுக்கு இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கேன்னா புதுசாக போடுறவங்களுக்கு இதை எப்படியே பிடிச்சிட்டு ரொம்ப போடுறது கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு நூல் வச்சு நான் கட்டி வச்சுருக்கேன் அது உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக தெரியணுங்கிறதுக்கோசரம் இந்த 4 ஃபீட் எண்ட் ஆஃப் த பொசிஷனில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் இது உள் ஒயருன்னு தெரியும் இல்லைனா இந்த போடுறப்ப நம்ம கை தவறி அந்த ஒயரை எடுத்து போட்டுடலாம் ஏன்னா இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடக்குது அதனால் எங்கள் வியூவர்ஸ் அப்புறம் கூட போடுறப்ப இந்த நம்ம ஃபேஸ் நம்ம பக்கம் வச்சு போடுங்க இப்படி ரிவர்ஸாக இப்படி வச்சு போட்டுறாதீங்க அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இல்லை தப்பாக போயிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கூடையை நம்ம ஃபேஸ் சைடு வச்சு போடுங்க அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு வருங்க வியூவர்ஸ் இப்போ கைப்பிடி எப்படி போடுறதுங்கிறது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த 2 ப்ளூவையும் எடுத்துக்கோங்க இப்படி கிராஸாக வச்சுக்கோங்க ஓகேங்களா இதையும் எல்லாமே சரிசமமாக இந்த இடத்துல வர்ற மாதிரி வச்சுக்கோங்க இந்த லென்த் 2 சரிசமமாக வச்சுட்டு இந்த இடத்துல உள்ளுக்க விட்டு வெளியே திருப்பிக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ இந்த ப்ளூ கலரை இங்கே பாருங்கள் நார்மலாக இருக்குது இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று அதை நான் இப்படி கிராஸாக பண்ணி வச்சுக்கிறேன் கிராஸ் பண்ணி வச்சுட்டு இந்த பிங்க் கலரில் ஏதோ ஒரு சைடு ஒன்று மேலேயோ ஒன்று கீழேயோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இந்த சைடு இருந்து வர்ற ப்ளூ கலர் ஒன்று கீழேயும் இதுக்கு இங்கே பாருங்கள் ப்ளூக்கு மேலே இருக்குது இந்த ப்ளூ அப்புறம் பிங்க்குக்கு கீழே இருக்குது இந்த ப்ளூ அதேனால நம்ம இதை ரிவர்ஸாக பண்ணுறோம் இந்த பிங்க் கலரை இங்கே பாருங்கள் இது மேலே இருக்கனால இந்த நம்ம ப்ளூக்கு கீழேயும் பிங்க்குக்கு மேலேயும் வச்சுக்கிறோம் வியூவர்ஸ் இங்கே பாருங்கள் இப்படி வச்சுட்டோன்னா நம்ம கூடையோட இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கும் நம்ம ரிவர்ஸாக திருப்பி ஃபேஸிங் வைக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல தப்பாக வரும் வியூவர்ஸ் இங்கே பாருங்கள் இப்படி வச்சுக்கிட்டோங்களா இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ரைட் சைட் பண்ண போகிறோம் ரைட் சைடில் இருக்க கீழே உள்ள ஒயரை ரிவர்ஸாக இப்படி திருப்பி லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க இந்த 2 ஒயருக்கும் நடுவில் இப்படி கொண்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அப்புறம் உங்களுக்கு டைட் பண்ணிக்கோங்க எகைன் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க ஒயரை ரிவர்ஸ் பண்ணி ரைட் சைடில் கொண்டு வாங்க கீழேருந்து இந்த 2 ஒயருக்கும் நடுவில் இப்படி வச்சுக்கோங்க இப்போ இப்படி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் போடுறப்ப கொஞ்சம் டைட்டாக போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கூடோட ஹேண்டில் அதே மாதிரி தான் எகைன் இது ரெண்டுக்கும் நடுவில் விடுங்க இதை ஒன்று இங்கே பாருங்கள் எகைன் இந்த பிங்கை
ரைட் சைடு கொண்டு வரோம், இந்த ரெண்டுக்கும் நடுவில் விடுறோம். தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், எகைன் இதை அப்படியே கொண்டு வந்து இதை உள்ளுக்கு விடுறோம். இதை இப்படியே நம்ம கண்டினியூஸாக போடுறோம். அந்த உள் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அப்படியே டைட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார இப்போ போடுறோம். பாருங்கள் எப்படி போடுறதுன்னு. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம இப்போ கண்டினியூஸாக நம்ம போட்டுட்ருக்கிறதுனால இந்த இடத்துல முறுக்கலாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை இப்படியே விட்டு இந்த நடு சென்டர் ஒயரை மட்டும் எடுத்துட்டோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். இப்படியே பிடிச்சி இழுத்துருங்க வியூவர்ஸ். ஏன்னா நூல் எனக்கு அவுந்துருச்சு, அதனால் நான் அதை ஃபுல்லாக எடுத்துட்டேன். அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளுக்கு என்ட்ரு ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா டைட்டாக பண்ணி இப்போ மறுபடியும் அதே ஆஸ் யூஷுவல் தான் நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. ஒரு இன்ச் ஒரு அளவு, ஒரு இன்ச் அளவு உங்களுக்கு இங்கே பாருங்கள் கையில் இவ்வளோ தூரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு கோடு வரைக்கும் வந்துருச்சுன்னா இந்த ஒயரை இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ஒயரை இப்படி பிடிச்சிட்டு இப்படி நல்லா இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லூஸ் இல்லாமல் அழகாக வந்துடும். இல்லைனா கொஞ்சம் லூஸ் லூஸாக இருந்துச்சுன்னா உள் ஒயர் உங்களுக்கு தெரிகிற மாதிரி, இங்கே பாருங்கள் லூஸாக போட்டிங்கன்னா அந்த க்ரீன் கலர் பாருங்கள் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா டைட் பண்ணி போட்டிங்கன்னா தான் கூட அழகாகவும் இருக்கும். அந்த கைப்பிடி பார்க்குறதுக்கு உங்களுக்கு லூஸ் இல்லாமல் ரொம்ப நாளைக்கே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் வியூவர்ஸ். இல்லைனா கையில் குத்துற மாதிரி கூட ஒரு சில டைம் இருக்கலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் வியூவர்ஸ். இங்கே பாருங்கள், நான் இப்படி கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். போட்டு முடிச்சுட்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குது, எப்படி உள்ளுக்க சொருகிறதுங்கிறது காமிக்கிறேங்க வியூவர்ஸ். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம இப்போ போட்டுட்டு வந்தோம். இந்த உள்ளுக்க உள் ஒயராக சொருகி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலர் இப்போ எனக்கு ஃபினிஷ் ஆக போகுது. அதுக்கு பதிலாக அதே இடத்துலையே அங்கே பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே உள்ளுக்க வச்சு சொருகிட்டு அப்படியே ஆஸ் யூஷுவல் போடணும். எந்த இடத்துல உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு நூலுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் இது மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே கண்டினியூஸாக மறுபடியும் ஆஸ் யூஷுவல் எப்படி போடுவோமோ அதே மாதிரியே போட ஆரம்பிச்சுருங்க. ஃபினிஷ் ஆயிடுச்சேன்னு, இந்த உள் ஒயர் ஃபினிஷ் ஆயிடுச்சேன்னு கவலைப்பட வேண்டாம். அதை அப்படியே இங்கே பாருங்கள், மறுபடியும் நான் சொருவி காமிக்கிற பாருங்கள், இங்கே இருக்கிற ஒயரை அப்படியே ஜஸ்ட்டு உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணால் போதும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மறுபடியும் கண்டினியூஸாக இதை போட ஆரம்பிச்சுருங்க வியூவர்ஸ். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நான் இந்த ஹேண்டில் வந்து போட்டிருக்கேன். இப்போ ரெண்டு ஹேண்டிலையும் எப்படி செக் பண்ணுறதுங்கிறது நான் சொல்கிறேங்க வியூவர்ஸ். நான் ஓல்டு ஒன்று போட்டிருக்கேன். போட்டு முடிச்சுட்டு நான் எண்ட் ஆஃப் த போர்ஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த ஒயரை வச்சு இங்கே பாருங்கள் இப்படி வச்சு டேர்ன் பண்ணி இதை இப்படி ஒரு முடிச்சு போட்டிருக்கேன் அந்த சைடு. சரிங்களா, இப்படி முடிச்சு போட்டோன்னா அப்படியே நிற்கும். உங்களுக்கு எத்தனை நாள் ஆகணும் லீவ் ஆகுது அப்படியே ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இன்னொரு முடிச்சு இப்படி வச்சு பண்ணிட்டிங்கன்னா அது 2 டேஸ் 5 டேஸாக இருந்தாலும் ஒரு ஹேண்டில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இது லூஸ் ஆகவே ஆகாது, அப்படியே டைட்டாக இருக்கும் வியூவர்ஸ். நான் அந்த மாதிரி அந்த சைடு நான் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் சொருகிறப்ப நீங்கள் வந்து இதை எடுத்து விட்டுட்டு தான் சொருகணும் வியூவர்ஸ். இங்கே பாருங்கள், நான் இன்னொரு ஹேண்டில் போட்டு வச்சுருக்கேன். இது ரெண்டும் பாருங்கள், இங்கே பாருங்கள், இன்னொரு இது இந்த சைடு வந்து இங்கிட்டு போட்டிங்கன்னா அனதர் சைடு ஆஃப் த ஹேண்டில் வந்து ஆப்போசிட் சைடில் போடுங்க. இங்கே பாருங்கள் இந்த சைடு, ஏன்னா இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த சைடு இங்கிட்டு வச்சிங்கன்னா இந்த சைடு இங்கிட்டு வைங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் ஃபீல் ஆகுது, நான் எப்பயுமே நான் அப்படி தான் போடுவேன். அப்புறம் ரெண்டு பொசிஷனும் கரெக்டாக இருக்குதுங்கிறது பார்க்குறதுக்கோசரம் இங்கே பாருங்கள் இந்த ஒயர் பேஸ்கெட்டை இங்கே பாருங்கள் இப்படி வச்சுட்டு இப்படியே கண்டினியூஸாக இழுத்துட்டே வாங்க. இழுத்துட்டே வர்றப்ப இந்த எண்ட் ஆஃப் த போர்ஷன் நமக்கு இங்கே முடிச்சு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது ரெண்டும் சேமாக வருதான்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எனக்கு சேமாக வர்ற அளவுக்கு வச்சுட்டு அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த ஒயரை இங்கே பாருங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இப்போ எப்படி சொருகிறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பிங்க் கலரை விட்டுட்டு மீதி கலரை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா சொருகிறதுக்கு உள்ளுக்க நிறைய இருந்துச்சுன்னா உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், எவ்வளோ தூரம் சொருகிறோமே அப்படின்னு. நம்ம முன்னாடி போ எப்படி இங்கே ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற வயர்ஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இது பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துட்டு நம்ம உள் ஒயராக அந்த பிங்க் கலர் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த உள் ஒயராக வச்சுருந்த பிங்க் கலர் 4 ஒயரு இந்த வெளி ஒயர் 4 ஒயர் தான் நான் இப்போ வச்சுருக்கேன் வியூவர்ஸ். இங்கே பாருங்கள், நான் இப்போ இந்த 3வது ஒயரில் தான் நான் சொருக போகிறேன். அதையும் பாருங்கள், இதை நல்லா இப்படி பிடிச்சிட்டு இந்த சைடு ரெண்டும் இந்த சைடு ரெண்டும் சொருகுங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு 8 ஃபீட் உள்ள லென்த்து இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று சொருகிறேன். நான் சொருவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் வியூவர்ஸ்.
இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இந்த இடத்துல நான் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள். உள்ளுக்க சொருகியிருக்கப்போ இந்த ஃபேஸிங் உள்ளுக்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் கூட ஸ்டார்ட் பண்ணுறதும் எண்ட் பண்ணுறதும். இங்கே பாருங்கள் உள்ளுக்க நான் போட்டு சொருகி வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள் சொருகி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க, முடிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சொருகிறதுக்கு. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம ஹேண்டில் உள்ளுக்க இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நாட் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த நாட் எதுக்கு போட்டிருக்கோன்னா உள்ளுக்க விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டிருக்கோம், முடிச்சு போட்டு இந்த இதை ஒயரை எல்லாமே சொருகி விட்டுறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன ஒயர் எடுத்துக்கிறோம். சின்ன ஒயர் எடுத்து இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் கட்டிக்கலாம், உள்ளேருந்து வெளியே விட்டு மறுபடியும் எகைன் இதுக்குள்ளார உள்ளே விட்டுருங்க. இன்னொரு தடவை அதே மாதிரியே நம்ம பண்ணலாம். இங்கே பாருங்கள் எகைன் அதே ஹோலுக்குள்ளார விட்டாலும் சரி, இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்க ஹோல், இங்கே பாருங்கள் இதுக்குள்ளார விட்டு மறுபடியும் எகைன் ரிப்பீட் பண்ணி இந்த ஹோலுக்குள்ளார எகைன் விட்டுட்டு நீங்கள் இந்த மீதி இருக்கிற ஒயர் உள்ளுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயரை எல்லாமே உள்ளுக்க இதுக்குள்ளார இன்சர்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம ஃபோர் சைட்ஸையும் ஹேண்டில் மூவ் பண்ணுறோம். ஃபோர் சைட்ஸையும் போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும், இந்த மூமெண்ட் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. இதுதான் நம்ம ஹேண்டில் போடுற மெத்தட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.